வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அனுமதி இல்லாமல் ஒற்றை தலைமை தீர்மானத்தை முன்மொழிந்து வாக்கெடுப்பு நடத்த இபிஎஸ் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தம் பக்கம் உள்ளதால் ஓபிஎஸ் தரப்புடன் சமாதான பேச்சுவார்த்தை வேண்டாம் எனவும் இபிஎஸ் கூறியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இது தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் தங்களது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஒற்றை தலைமை தேவையில்லை என ஓபிஎஸ் கூறிய நிலையில் இபிஎஸ் இதுவரை தமது கருத்தை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வீட்டின் முன்பு திரண்டிருந்த அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவில் ஒற்றை தலைமை செயல்படுத்தப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தாக்கப்பட்ட மாரிமுத்து இரத்தக்கரை படிந்திருந்த சட்டையுடன் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம் மீது தாக்குதல் நடத்தியது வெளிநபர் என குறிப்பிட்டார். இபிஎஸ் வீட்டில் திரளான ஆதரவாளர்கள் குவிந்த நிலையில் தீர்மான குழு கூட்டத்தை முடித்துவிட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், ஆர் பி உதயகுமார், தங்கமணி, செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு அமோகமாக உள்ளதால் ஓபிஎஸ் தரப்புடன் சமாதான பேச்சுவார்த்தை வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும், அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வத்தின் அனுமதி இல்லாமல் ஒற்றை தலைமை தீர்மானத்தை முன்மொழிந்து வாக்கெடுப்பு நடத்த முடிவு எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 75 மாவட்ட செயலாளர்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு 64 பேர் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் ஆதரவு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவில் ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்பது கட்சிதான் முடிவு செய்யும் என கூறியுள்ளார். கட்சின்னும்போது ஒருங்கிணைப்பாளர்கள், அதில் இன்க்ளூடிங் யாரு, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாமே கலந்து ஆலோசித்து எதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அது வந்து இருக்கும். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.